ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாளை பவித்ரோபண ஏகாதசி எனும் புத்திரதா ஏகாதசி தினம். இந்த ஏகாதசி விரத கதை கேட்பவருக்கு வாஜ்பேயை யாகம் செய்த பலன் கிடைக்குமா? விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு அவர்கள் வேண்டுவன யாவும் நிறைவேறும். குறிப்பாக புத்திர பிராப்தி வேண்டுவோருக்கு மழை பாகியம் கிடைக்கும். இந்த தினத்தில் நாம் ஸ்ரீ விஷ்ணுவின் சக்தி வாய்ந்த 28 நாமங்கள் சொல்லலாம். இதனால் 1000 கன்யாதானம் செய்த பலன், அஸ்வமேத பலனும் கிடைக்கும், மற்றும் அனைத்து பாபங்களும் நீங்க இந்த ஸ்தோத்திரத்தோட பல ஸ்ருதி சொல்றது. நாம பதிவுக்குள்ள போகலாம். ஸ்ராவண மாத சுக்லபக்ஷ ஏகாதசி புத்திரதா ஏகாதசி. இந்த ஏகாதசி மகிமை யுதிஷ்டருக்கு பகவான் கிருஷ்ணரே சொல்வதாக இந்த ஏகாதசி மகாத்மியம் சொல்றது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த ஏகாதசி விரதத்தை முறையாக கடைபிடித்தால் அதற்கான பலன் விரைவிலேயே கிடைக்கும். இந்த விரதம் ஒருவர் அடுத்தவருக்காகவும் இருக்கலாம், அதனாலும் பலன் சர்வ நிச்சயம், சந்தேகமே வேண்டாம். இந்த ஏகாதசி தினத்தில் அன்னை மகாலட்சுமி பதியை ஸ்ரீதரரை வணங்க வேண்டும். ஸ்ரீதர நாமத்தை தொடர்ந்து ஜபிப்பது விசேஷ பலன் தரும். மறுநாள் துவாதசியில் நவநீதம் என்னும் வெண்ணெய் தானம் செய்வது விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. நாம ரத்த கதை பார்க்கலாம். இப்போ நடக்கிறது கலியுக ஆரம்பம். அதுபோல் இது நடந்தது துவாபர யுக ஆரம்பத்துல. துவாபர யுக காலத்துல மகிஜேந்திர மன்னன் மகிஷ்மதி நாட்டை ஆண்டு வந்தான். செல்வ வளம் நிறைந்த நாடு. அங்க உள்ளவர்கள்லாம் எந்த குறையும் இல்லாம சந்தோஷத்தோட மனநிறைவாக இருந்தார்கள். ஆனா மன்னனுடைய மனதுல மட்டும் ஒரு குறை, அவருக்கு வாரிசு இல்லை. மன்னன் தன்னுடைய பிரஜைகள், புரோகிதர்கள், அமைச்சர்கள் எல்லோரையும் அழைத்து அவர்கள்ட்ட சொல்றா, நான் இதுவரைக்கும் எந்த பாபமும் என் மனசறிந்து செய்ததில்ல, அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்பட்டதில்ல, மனசாலும் நான் அத மாதிரி ஒரு துரோகத்தை நினைத்ததில்ல. எல்லோரையும் நான் என்னுடைய குழந்தை போலவே பாவிச்சுன்னு வரேன். தர்மப்படி சாஸ்திரப்படி நடந்து வரேன். யாரையும் துவேஷம் செய்ததில்ல இதுவரை. அப்படி இருக்க எனக்கு ஒரு பிள்ளை பேரு இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் ராஜா. அதை கேட்ட அங்க இருந்த பிரஜைகள், புரோகிதர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி ஆலோசனை பண்றா, சரி நாங்க காட்டுக்கு போய் தபஸ் செய்யறோம், அங்க ரிஷி இருப்பா, அவர்கிட்ட இதற்குரிய உபாயத்தை கேட்டுன்னு வரோம் சொல்லி அவ காட்டுக்கு போறா. அங்க லோமச முனிவரை பார்க்கிறா. அவர் சாதாரணமானவர்ல, அவர் பிரம்ம தேவருக்கு நிகரான ஞானம் சக்தி படைத்தவர். அவர் அநேக கல்ப ஜீவி. அவரை சந்திச்சு அவரை வணங்கி நமஸ்காரம் பண்றா. அவர் இந்த பிரஜைகள் எல்லாம் பார்த்து, நீங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்கீள், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கோ, நான் அதை உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்றார். அந்த பிரஜைகள் எல்லாம் சொல்றா, எங்களுடைய மன்னன் மகிஜித் மகிஷ்மதி நாட்டை ஆண்டன் வரார், அவருடைய பிரஜைகள் தான் நாங்க, எங்களுக்கு எல்லாம் எந்த குறையும் இல்ல, ஆனா எங்களுடைய ராஜாக்கு மட்டும் ஒரு பெரிய மனக்குறை, அவருக்கு புத்திர பாக்கியம் இல்ல. அவர் வருத்தப்படுறத பார்த்தா அவர் எங்களுக்கு எல்லாம் எந்த குறையும் வைக்காம பிள்ளைய மாதிரி பாவனை பண்றார். நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், ஆனா அவர் மட்டும் துக்கத்தோட இருக்கார். அவருடைய துக்கம் எங்களுடைய துக்கம். அதனால நாங்கெல்லாம் தபஸ் பண்றதுக்காக இந்த காட்டுக்கு வந்திருக்கோம். அங்க வந்த நேரத்துல உங்களை பார்த்தோம், நீங்களாம் திரிகால ஞானிகள், உங்களை பார்த்தாலே எங்களுக்கு காரிய சித்தி கிடைக்கும், எங்களோட மன்னருக்கும் வயசாயிண்டே இருக்கு, நீங்க தான் இதற்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லணும் சொல்லி அவரை வேண்டி கேட்கிறார். அவரும் தன்னுடைய ஞான திருஷ்டியில இதற்கான காரணத்தை தெரிந்து கொள்கிறார். நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா, நாம செய்ததுதான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு லோமச முனிவர் அந்த பிரஜைகளை பார்த்து சொல்றார், ராஜா போன ஜென்மத்துல ஒரு வைசியனாக வணிகனாக இருந்தார், வியாபாரத்துக்காக வெளியூர் சென்றிருந்தார். அப்போ வெயில் காலம், சுட்டரிக்கிற வெயில், பாபகர தசமி நேரம், அவருக்கு ரொம்ப தாகம், வழியில ஒரு தடாகம் இருந்தது, அங்க தண்ணீர் குடிக்கிறதுக்கு போனார். அங்க ஒரு பசு நீர் அருந்து கொண்டிருந்தது, அது அந்த தண்ணீரை கலக்கி விட்டுடும் சொல்லி நினைத்து அந்த ராஜா அந்த பசுமாட்டை துரத்தி விட்டுறார். அப்படி அவர் செய்த தவறு அவருக்கு பாபமாக வந்து சேர்ந்தது, அதுதான் அவருடைய புத்திர பேரு இல்லாததுக்கு காரணம் அப்படின்னு சொல்றார். அதை கேட்ட பிரஜைகள், இந்த பாபம் நீங்கிறதுக்கும் நீங்களே ஒரு வழி சொல்லணும் சொல்லி கேட்கிறார். அதற்கு லோமச முனிவர் சொல்றார், ஸ்ராவண மாதத்துல வரக்கூடிய வளர்ப்பிறை ஏகாதசி புத்திரதா ஏகாதசின் பேரு. இந்த தினத்துல விரதம் இருந்து பகவான் விஷ்ணுவை பூஜிக்க வேண்டும், அவரது நாமங்களை உச்சரிக்க வேண்டும், புராணங்களை கேட்க வேண்டும். துவாதசி என்று பாரணை செய்து முடித்தால் அவரது முன்வினை பாபங்கள்லாம் நீங்கி அவருக்கு நன்மைகள் உண்டாகும், புத்திர பேரு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லோமச முனிவர் அந்த பிரஜைகள்ட்ட சொல்றார். அவர்களும் அதை கேட்டு ஊருக்கு நாட்டுக்கு திரும்புறா. உடனே வந்தது இந்த ஸ்ராவண மாத சுக்ல ஏகாதசி புத்திரதா ஏகாதசி. ராஜாவும் பிரஜைகளும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த புத்திரதா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் செய்தார்கள். எல்லோருக்கும் எல்லா சம்பத்துகளும் கிடைத்தது. ராஜாவுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த ஏகாதசி விரதத்தை முறையாக அனுஷ்டித்தால் அதற்கான பலன் விரைவிலேயே கிடைக்கப்பெறும் நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இந்த தினத்தில் நாம் ஸ்ரீ விஷ்ணுவின் 28 நாமங்கள் பாராயணம் செய்யலாம். இந்த ஸ்தோத்திரம் மகாபாரத்ல அர்ஜுனனுக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் இடையில் நடந்த சம்ப
சம்வாதமாக உள்ளது. அர்ஜுனன் சொல்றான், கிம்னு நாம சஹசிராணி ஜபதே ச புனப் புனக யானி நாமானி திவ்யானி தானி சாச்சக்ஷ்வ கேசவ. ஆயிரம் நாமங்கள்ல எந்த நாமத்தை திரும்ப திரும்ப ஜபிக்க வேண்டும்? இந்த தெய்வீக நாமங்கள்ல எது என்னை கேசவனிடம் அழைத்து செல்லும்? எதனால் நான் கேசவனின் அருளை பெற முடியும், தரிசிக்க முடியும்னு கேட்கிறான். அதற்கு பகவான் சக்தி வாய்ந்த 28 நாமங்களை சொல்றார். அத்துடன் இதனுடைய பலனும் சொல்லப்படுறது. கன்யாதான சகசிரானாம் பலம் பிராப்னோதி மாணவக அமாயாம் வா பௌர்ணமாசியாம் ஏகாதசியாம் ததைவச. இதை பௌர்ணமி அமாவாசை மற்றும் ஏகாதசி தினத்தில் படிப்பவர்கள் கேட்பவர்கள் 100 அஸ்வமேத யாகம் செய்த பலன், கோடிக்கணக்கான பசுதானம் செய்த பலன், மேலும் 1000 கன்னியாதானம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சந்தியா காலே ஸ்மரேன் நித்யம் பிராத்த காலே ததைவச்ச மத்தியானேச்ச ஜபயன் நித்யம் சர்வ பாப்பை பிரமுச்சியதே. இதை தினமும் காலை பகல் மாலை என 3 வேளைகளில் படிப்பவரது பாபங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதி சொல்றது. பலருக்கு நாளை ஏகாதசியா அல்லது நாளை மறுநாள் ஏகாதசின்னு சந்தேகம் இருக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி நாளை வியாழக்கிழமை ஸ்மார்த்த ஏகாதசி, துவாதசி பாரணை நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை 12:30 மணிக்கு மேல் செய்வது உத்தமம்னு சொல்லப்பட்டிருக்கு. திருக்கணித பஞ்சாங்கப்படி நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை ஏகாதசி, வைஷ்ணவ ஏகாதசி, அவர்களுக்கு சனிக்கிழமை துவாதசி பாரணை காலை 8 மணிக்கு பாரணை செய்ய வேண்டும் சொல்லப்படுறது. நாம இப்போ ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ விஷ்ணு அஷ்டாவிம்சதி நாம ஸ்தோத்திரம். அர்ஜுன உவாச்ச, கிம் நு நாம சஹஸ்ராணி ஜபதே ச புனப் புனக யானி நாமானி திவ்யானி தானி சாச்சக்ஷ்வ கேசவ. ஸ்ரீ பகவான் உவாச்ச, மத்ஸ்யம் கூர்மம் வராஹஞ்ச வாமனஞ்ச ஜனார்தனம் கோவிந்தம் புண்டரீகாக்ஷம் மாதவம் மதுசூதனம் பத்மநாபம் சஹஸ்ராக்ஷம் வனமாலிம் ஹலாயுதம் கோவர்தனம் ஹிருஷிகேஷம் வைகுண்டம் புருஷோத்தமம் விஸ்வரூபம் வாசுதேவம் ராமம் நாராயணம் ஹரிம் தாமோதரம் ஸ்ரீதரஞ்ச வேதாங்கம் கருடத்வஜம் அனந்தம் கிருஷ்ண கோபாலம் ஜபதோ நாஸ்தி பாதகம் கவாம் கோட்டி பிரதானஸ்ய அஸ்வமேத சதஸ்ய ச கன்யாதான சகஸ்ராணாம் பலம் பிராப்னோதி மாணவக அமாயாம் வா பௌர்ணமாஸ்யாம் ஏகாதஸ்யாம் ததைவ ச சந்தியா காலே ஸ்மரேன் நித்யம் பிராத்த காலே ததைவ ச மத்யாஹ்னே ச ஜபே நித்யம் சர்வ பாபை ப்ரமுச்யதே. இதி ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஸ்ரீ விஷ்ணுர் அஷ்டாவிம்சதி நாம ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.